இந்தியாவினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய டெல்லி, அதில் இன்னைக்கு பெஞ்சிருக்கக்கூடிய மழை ஒரே நாளில் ஒட்டுமொத்த டெல்லியும் அப்படியே மூழ்கி போய் கிடக்கு. அரவிந்த் கெஜ்ரிவாலை குறை சொல்கிறதா, மோடியை குறை சொல்கிறதா அப்படிங்கிறது இல்லாமல் டெல்லி மக்கள் இப்போது படகுல போயிட்டுருக்காங்க. யார் மேலே தப்பு, எய்ம்ஸ் எப்போ கட்டப்பட்டது, விமான நிலையம் எப்போ கட்டப்பட்டதுங்கிற விவாதம் தொடர்பான பெரிய கேள்விகள்லாம் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் இன்ஸ்டாகிராமில் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக ஒருத்தர் தேடி இருக்காரு, மாப்பிள்ளையும் வந்திருக்காரு. ஆனால் இந்தியாவுக்கும் சவுத் ஆப்ரிக்காவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய மேட்ச்சு, அந்த பையனுடைய வாழ்க்கையில் எப்படி விளாண்டுருக்கு அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வைரல் கண்டென்ட்டாக அந்த ரெண்டு டாப்பிக்கை பேசுகிறாங்க. அந்த ரெண்டு டாப்பிக்கை பற்றி தான் நம்மளும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரஸ் ஆஃப் சிக்னேச்சர். உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், டெல்லியில் இப்போ ஆட்சி பண்ணுறது யாருன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி அப்படிங்கிற கட்சி. ஆனால் டெல்லியை பொறுத்தளவில் ஒரு யூனியன் பிரதேசம் அப்படிங்கிறதுனால அங்கே மத்திய அரசுக்கு பெரிய பங்கு இருக்குது. நாடாளுமன்றம் இருக்கிறது அங்கே தான். உலகினுடைய மிக முக்கியமான வந்து எம்பசிகள்லாம் வந்து அதிகமான அளவில் இருக்கிறது டெல்லியில் தான். ஸோ இப்படி வந்து ஒரு நாட்டினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய டெல்லி அப்படிங்கிற அந்த மாநகரத்தில் பெரிய அளவிலான மழை பெஞ்சிருக்கு. இது ரிலேட்டடாக வந்து வெதர் ரிப்போர்ட் ஏற்கனவே வந்து கொடுத்துருக்காங்க வானிலை ஆய்வு மையத்தில் இருந்து. இருந்தும் டெல்லி அரசு சுதாரிக்க தவறியதா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. சரியான வடிகால் அமைப்புகள் சரியாக இல்லாத காரணத்தினால தான் இவ்வளவு பெரிய மழை பெஞ்சிருக்கு, மக்கள் இப்படி துன்பப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இந்த காட்சிகளை வச்சே நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டு. இந்த ஏர்போர்ட்டு 2008-09 கட்டப்பட்டது. இந்த கட்டப்பட்ட இந்த ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அதனுடைய அந்த மேற்கூரை அப்படின்னு சொல்லுவாங்க கெனஃபி, அது வந்து அப்படியே கீழே விழுந்திருக்கு. அதனால் வந்து ஏற்பட்ட மரணம் ஒன்று நடந்திருக்கு. டெல்லியில் வந்து இந்த மின்சார பாதை ஒருத்தர் மீதிச்சதுனால வந்து வயர் மீதிச்சதுனால ஒருத்தர் இறந்துருக்காரு. இப்படி இருவேறு சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. டெல்லி ஏர்போர்ட்டை பற்றிய பேச்சுக்கள் இன்றைக்கி காங்கிரஸ் அண்டு பிஜேபி மத்தியில் கடுமையான ஒரு வாக்குவாதமாக மாறியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இது உங்கள் ஆட்சியில் கட்டப்பட்டது தான், நீங்கள் தான் சரியா இல்லைன்னு காங்கிரஸை பார்த்து பிஜேபி சொல்ல, காங்கிரஸ் சொல்லுது நாங்கள் கட்டி முடிச்சு 2008-09, இப்போ வந்து இன்ன வரைக்கும் மெயின்டெனன்ஸ் பார்க்குறது யார், நீங்கள் தானே, அதுக்கு மட்டும் நீங்கள் என்ன காசு எதுவும் செலவு பண்ணலையா, அப்போ ஏர்போர்ட்டை வந்து அப்படியே விட்டுட்டிங்களா. இது ரிலேட்டடாக விமான போக்குவரத்து விமானத்துறை அமைச்சர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்களே, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் காங்கிரஸ் சைட்லேருந்து கேட்குறாங்க. சரி, இதை அப்படியே விட்டுருங்க. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த காட்சிகளை பார்த்துருப்பீங்க. இந்த காட்சிகளை பொறுத்தளவில் இது டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனை. டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனைங்கிறது இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மருத்துவமனைனா அது எய்ம்ஸை தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப அறியப்பட்ட ஒரு மருத்துவமனை. மதுரையில் ஒரே ஒரு செங்கல் மட்டும்தான் வச்சுருக்காங்க, எதுவும் கட்டலை அப்படிங்கிற புகார்கள் எல்லாமே தமிழ்நாடு மக்கள் வந்து அந்த அளவுக்கு தெரியும் எய்ம்ஸை பற்றி. அப்படிப்பட்ட மருத்துவமனை வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாஜக ஆட்சியில் தான் கட்டினாங்க.
இந்த மருத்துவமனையினுடைய லிஃப்ட்டுக்குள்ளேலாம் மழை பெஞ்சிருக்கு. அப்போ மழை பெய்கிறது அப்படிங்கிறது இயற்கை தான் இல்லைன்னு சொல்லலை. ஒரே நாளில் 3 மணி நேரத்தில் 22 சென்டிமீட்டர் அளவிற்கான மழையளவு பதிவாயிருக்கு. அதில் மாற்றுக்கருத்து இல்லை. இயற்கையை யாரும் நம்மால் வெல்ல முடியாதுங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் லிஃப்ட்டுக்குள்ளேலாம் மழை வரும் அப்படிங்கிறத எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? அதுவும் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே மழை வருது அப்படின்னா அந்த அளவுக்கான சேஃப்டி மெஷர்மெண்ட் எதுவுமே இல்லாமல் தான் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற. ஏன்னா இதை ரிலேட்டடாக பார்க்குறதுக்கு பிஎம்எஸ்ன்னு சொல்லிட்டு தனியாகவே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, பில்டிங் மெயின்டெனன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. டோர் ஆக்சஸ் டோர்லேருந்து அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லா விதிமுறைகளுமே இதெல்லாம் வந்து கட்டுமான அடிப்படையில் வரும். அப்போ அந்த கட்டுமான கான்ட்ராக்ட் கொடுத்தது யார்? ரெண்டாவது, இதை சேஃப் அண்ட் செக்யூர்டாக வந்து அந்த வயரிங் கான்ட்ராக்ட்லேருந்து எல்லாமே வந்து ஒரு பர்சன்ட்டை தான் கொடுத்துருப்பாங்க. அந்த பர்சன் வந்து யார்? அவங்கெல்லாம் பாஜகவுக்கு நெருக்கமான நபர்களா? இப்படிப்பட்ட கேள்விகளை வந்து காங்கிரஸ் வந்து தொடர்ந்து எய்ம்ஸ் மருத்துவமனையினுடைய அந்த கட்டுமானம் தொடர்பாகவும், இப்போ அதுக்குள்ளே பெஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய மழை தொடர்பாகவும், நோயாளிகள் படக்கூடிய அவதிகள் தொடர்பாகவும் பெரிய அளவில் பேசுபொருளாக மாற்றிருக்காங்க. இது இப்படி இருக்க டெல்லியினுடைய மக்களுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மக்கள் வந்து பாவம் கார்லாம் வந்து முங்கி போச்சு. இருக்கக்கூடிய வச்சிருக்கவங்களுடைய அந்த காரில் தான் அதிகமான அளவில் பயணப்படுவாங்க. அவங்களால தான் டெல்லியினால தான் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மோட்டர் சைக்கிளில் கூட எரிந்து கொண்டே இருக்கிற மாதிரியான வாகனங்கள் இப்போ விற்கப்படுது. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா வாகனத்தினுடைய லைட்டை வந்து முன்புறத்தில் இருக்கக்கூடிய லைட்டை வந்து நம்ம ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும். இப்போது வரக்கூடிய வாகனங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெல்லி மாதிரியான சிட்டியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அதிகமான அளவில் பனிப்பொழிவு இருக்குங்கிறதுனால, மூடு பணி காரணமாக வாகனங்களில் ஆக்சிடென்ட் நடக்குதுங்கிறதுனால எரிந்து கொண்டே வந்து வாகனங்களை இயக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மோட்டார் வாகன சட்டங்கள் மாற்றிச்சு. அந்த அடிப்படையில் இப்போது டெல்லியில் வந்து அதிகமான அளவில் வாகனங்கள் இருக்குது, காற்று மாசுபாடு இருக்குது. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து டெல்லியில் இருந்தாலும் இந்த வாகனங்கள் எல்லாமே அணிவகுத்து நிற்கும் ரோட்டில் போக முடியாமல் கூட்ட நெரிசலில் இப்போ அந்த வாகனங்கள் எல்லாமே தண்ணிக்குள்ளே முங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடியுது. டெல்லியை இப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ளே இருந்தே அவங்க ரிப்போர்ட்டிங் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் அரங்கேறிக்கிட்டு இருக்கிறதா நம்மக்கிட்ட அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் பகிர்ந்துக்கிறாங்க. இது இப்படி இருக்க, ஏய் மேட்ச் ஆரம்பிக்க போதுப்பா அப்படின்னு டெல்லியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, நல்ல வேலைப்பா இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய மேட்சை டெல்லியில் வைக்காமல் இருந்தாங்க அப்படின்னு பேசுகிறவங்களும் இன்ஸ்டாவில் அதிகமான பேர் பார்க்க முடிஞ்சுது. இதை சொல்லிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, இன்றைக்கி இந்தியாவில் இன்ஸ்டா அண்டு ட்விட்டரில் அதிகமான அளவில் தேடப்படக்கூடிய ஒரு செய்தியாக ஒரு செய்தி வந்து மாறி போய் நிற்கிது. மேட்ரிமோனியில் ஒரு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன் பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காரு. அந்த நபர் வந்து, அவர் பேர் ராகுல், அவர் பிரியங்கா அப்படிங்கிற பொண்ணை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து வந்து, உங்கள் பொண்ணுகிட்ட நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன், ஐ எம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வருட வருமானம் வந்து பார்த்திங்கன்னா 70 லட்சம் ரூபாய் அப்படின்னு பதிவு செஞ்சுருக்காரு. அப்படி பார்க்கும்போது குறைந்தபட்சம் வந்து அவர் 6 லிருந்து 8 லட்சம் ரூபாய் ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர். இப்படிப்பட்ட வரன் வந்திருக்கு. ஆனால் அந்த அப்பா என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? நம்மளை மாதிரி தான், எதாக இருந்தாலும் மேட்ச் முடிஞ்சோடனே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. எப்படி, எதாக இருந்தாலும் இந்தியாவுக்கும் சவுத் ஆப்ரிக்காவுக்கும் இடையில நடக்கக்கூடிய கிரிக்கெட் மேட்ச் முடிஞ்ச உடனே நம்ம பேசலாம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அந்த மாமனார் சொல்லியிருக்கார். இப்படிப்பட்ட மாமனார் வந்து கிடைச்சாரு அப்படின்னா அவர் கூட சேர்ந்து உட்காந்து கிரிக்கெட்டை பார்த்து ரசிக்கலாம். ஸோ விளையாட்டுத்தனமாக அவர் பதிவு செய்த விஷயத்தை அவருடைய மருமகனாக போகிற அந்த ராகுல் அப்படிங்கிற பையன் கண்டிப்பாக அவரை மாப்பிள்ளையாக சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிரியங்கா ராகுல் பற்றிய பேச்சுக்கள் இன்றைக்கி பயங்கரமாக சோசியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கு இடையில திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய நபர்கள், மாப்பிள்ளையை ஃபஸ்ட் எடுத்தோடனே அவர் ட்ரீட் பண்ண விதத்தை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், இன்னொன்று மேட்ச் தான் பெருசு பொண்ணுடைய வாழ்க்கையே பெருசு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், ஒரு புறம் என்ன அப்படின்னா பொண்ணை மணக்கிறதுக்காக வந்து அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்டவர்கிட்ட மேட்ச் தான் முக்கியம்னு சொல்கிறாருன்னா, அப்போ இந்த 8 லட்சம் ரூபாய் 7 லட்சம் ரூபாய் வாங்கக்கூடிய சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கே மரியாதை இல்லைன்னா, அப்போ டெய்லி வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய நமக்கெல்லாம் கல்யாணம் ஆகாதா அப்படின்னு கேட்கக்கூடிய 90s கிட்ஸ் இன்னொரு புறம். இப்படி வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். 2K கிட்ஸ் அவங்க தோன்ற மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான பேச்சுக்களை எல்லாம் தாண்டி அது இன்ஸ்டாவில் 50 மில்லியனுக்கு மேலே பார்வையாளர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு.
ஸோ இப்படி இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய மேட்சை பற்றி, ஃபைனல் மேட்சில் இந்தியா ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இந்தியர்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க, தன் பொண்ணுடைய கல்யாணத்துக்கு வந்திருக்கக்கூடிய வரனை தாண்டி அதிகமான அளவில் நான் எதுக்கு இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஷார்ட் கோல் அப்படின்னு, ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல்பாங்க, விஷன் மிஷன் அப்படிங்கிற இடத்துல. இந்த அப்பா தன்னுடைய விஷனாக தான் தன்னுடைய மகளுடைய கல்யாணத்தை பார்க்குறாரு. மிஷனாக எதை பார்க்குறாருன்னா, இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய இந்த மேட்சை தான் பார்க்குறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இந்தியா ஜெயிச்சது அப்படின்னா கண்டிப்பாக ராகுலுக்கு பொண்ணு கிடைக்கும். இந்தியா தோத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ராகுலுக்கு இந்த அப்பா வந்து இந்த மேட்சினுடைய தோல்வியிலிருந்து மீண்டு வந்து தன்னுடைய பொண்ணுடைய திருமணத்தை பற்றி யோசிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு வாரம் இல்லை 10 நாளாவது ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளவு வெறியனாக இருக்கக்கூடிய, கிரிக்கெட் வெறியனாக இருக்கக்கூடிய அவருடைய மகளை மணப்பதற்கு ராகுல் தயாராக இருக்கிறாரா அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் வாய்ப்பு இருந்ததுன்னா அதில் போய் கலந்துக்கோங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கு அடது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்குறதுக்கும், அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும், வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்குறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.